இக்கட்டில் ஆறுதல். வாழ்க்கையில் நாம் பாடுகளோடு கூட வாழ்ந்து வாழ்க்கையில் தடுமாறுகிறோம். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில் பாடுகள் இருந்தாலும் அது நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மைக்காகவே ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேக வேளைகளில் நாம் உபத்திரவங்கள் பாடுகள் சந்திக்கும் பொழுது நாம் எதிர்மறையான தன்மையையே நம்மில் பார்க்கிறோம். நம்மை நாமே நொந்து கொள்கிறோம். நமக்கு இதிலிருந்து மீட்பில்லை என்று எண்ணி வேதனையும் வருத்தத்தையும் கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரர் சங்கீதம் 53:6 சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று கூறுகிறார். ஆண்டவர் தம் பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்புவார் என்பதே இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற நம்பிக்கை. இப்பொழுது களிப்பும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புவது மாத்திரம் அல்ல, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி நம்முடைய மனதில் மன மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையும் நம் விசுவாசமும் நம்பிக்கையும் குறைந்து போகவே வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் உறுதியுடன் இருக்கலாம்.